ஐயா சக்சஸ்யா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது கான்ட்ராக்ட் நம்ம சொன்ன ஏரியாவுக்கே சாங்க்ஷன் ஆயிடுச்சு நல்ல விஷயத்தை சொன்னேன் அப்ப நாம வாங்கி போட்ட 300 ஏக்கர் நிலமும் நல்ல விலைக்கு போகும் அங்க இருக்கிற புறம்போக்கும் நம்ம கைவசம் தான் இருக்கு லேஅவுட் போட்டா கோடி கோடி அள்ளிடலாம் சார் ரொம்ப அவசரம் சார் கொஞ்சம் நம்ம விஷயத்தை பேசுங்க தம்பி கூட யார் யார் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுல யாருக்காவது ஒருத்தனுக்கு போனை போடு நான் உடனே தம்பி கிட்ட பேசணும் அவர்கிட்டயே பேசலாமே அட போட்டம்பா அவன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது டிரைவரோட போன் நாட் ரீச்சபிள்னு வருது கூட போன யாருக்காவது போனை போட்டு கொடு நான் போட்டு தரேன் ஐயா இந்தாங்க இறங்கி போகுது நானே மினிஸ்டர் பி எனக்கு போன் பண்றாரு என்னன்னு தெரியலையே என்னடா அது என்னோட போன் இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன் பண்ணா குடு ஹலோ சொல்லு தம்பி நான் ஜெயவல் தான் பேசுறேன் டேய் என்ன நடக்குதுங்க அண்ணா நீங்களா டிரைவர் ஒரு நிமிஷம் வண்டி வரணும் பாருப்பா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இப்போதான் நான் கேக்குது ஓ நம்பருக்கு போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்ல வருது ஆமா அண்ணா நான் கவனிக்கலனே என்னோட போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிட்டு இருக்கு அது இப்போதான் தெரியுது ரொம்ப நேரமா கால் வரலையேன்னு அண்ணா ஏன் மொபைல்ல இருந்து பேசட்டுமா அண்ணா டிரைவருக்கு போட்டா நாட் ரீச்சபிள்னு வருது டேய் சொல்லுங்க அண்ணா அந்த பென்னி கிட்ட தான் ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரம் இருக்கு அப்படியா அவன் தான் காயத்ரிய போன்ல மிரட்டி நகைய பறிச்சிருக்கான் உடனே அவனை பிடிச்சு அவன் கையில இருக்கிற பத்திரத்தை புடிங்கிடு சரிங்க அவனை உடனே க்ளோஸ் பண்ணிடு என்ன சொல்ற சீக்கிரம் அந்த பேக் நமக்கு ரொம்ப முக்கியமானது அத புடிங்கிட்டு அவனை இமிடியட்டா போட்டுதலுங்க அவன் இங்க தான் எங்க ஒளிஞ்சிருப்பான் அவனை விடாதீங்க நான் இமிடியட்டா ஏர்போர்ட் போறோம் நாங்க போய் ஃபோன் பண்றேன் இந்த சென்ன விட்டுறாதீங்கடா டேய் நீ அந்த ஃபைல் எடுத்து மேல வை என்னடா அண்ணா அவன மடக்க போற விஷயம் தெரிஞ்சு எப்படி தப்பிச்சி போயிட்டானே அவன விட்டுற கூடாதுடா இல்ல நான் மாளுங்க தட சொல்லிருக்க முடிச்சுவாங்க சரி நீ நேர ஏர்போர்ட்டுக்கு போய்டு நான் அங்க தான போயிட்டு இருக்கேன் சார் என்ன சார் ஆச்சு அந்த பெண்ணி பெரிய கில்லாடி ஏர்பம் போல இருக்க ஏன் தம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கா ஐயோ அவன தரத்திட்டே நம்ம பயலுகளும் போயிருக்கானுங்க நம்ம பயலுக உற்ற மாட்டானுங்க நிச்சயமா புடிச்சிடுவானுங்க நீ நிம்மதியா இரு சார் பிரகாஷ் தடுக்கணும்னு சொன்னீங்களே அது என்னாச்சு சார் அது செப்பண்டி சரி சரி ஓகே ஓகே என்ன சார் பிரகாஷ் தடுத்து நிறுத்தியாச்சு எப்படி சார் எல்லாம் நம்ம செல்வாக்கு தான் பிரகாஷ் ஏர்போர்ட் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் நம்ம ஆளு ஒரு எஸ்ஐ அங்க போய் அவன ஆள் கடத்தல் கேஸ்னு புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான் இனிமே தலையில நின்னாலோ ஃப்ளைட் வர்றதுக்குள்ள பிரகாஷ் திரும்பி வர முடியாது அதுக்குள்ள என் தம்பி அந்த மலர் விழிய தூக்கிடுவான் சூப்பர் சார் இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படியே அந்த பென்னி கிட்ட இருந்து ஜெயந்த் விலாஸ் பத்திரத்தை கைப்பத்தி கொடுத்துட்டீங்கன்னா காலம் முழுக்க நன்றியோட இருப்பேன் கொடுத்த வாக்க மறக்க கூடாது ஜெயஹிந்த் விலாஸ் எனக்கு தான் வாக்கு கொடுத்துருக்க அத நீ மறக்கலையே அத மறப்பனா சார் எப்படி இருந்தாலும் ஜெயந்த் விலாஸ் உங்களுக்கு தான் எனக்கு நம்பியோட சொத்து மட்டும் போதும் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்
என்ன பண்ணி யாரு பேசுறாங்க? எந்த நம்பர்ல இருந்து போன் வருதுன்னு கூட உனக்கு தெரியலையா? தெரியுது தெரியுது. ஏன்டா அப்படி பண்ணு? உனக்கு நான் என்ன செய்யல? எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்திருப்பேன்? நீ செஞ்ச வேலைக்கு மேல நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன்? வீடெல்லாம் வாங்கி கொடுத்தனேடா. ஏன்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணு? துரோகத்தை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீ ரொம்ப பெரிய சொத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய துரோகம் பண்ண, நான் சின்னதா ஆசைப்பட்டு சின்ன ஒரு துரோகம் பண்ண. எனக்கு உனக்கு செஞ்ச துரோகத்தோட அளவுலதான் வித்தியாசம். மத்தபடி நான் துரோகினா நீ மிகப்பெரிய துரோகி, பச்சை துரோகி. என்கிட்ட இவ்வளவு தூரம் பேச துணிஞ்சிட்டியா? சரி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இவ்வளவு நாளு நீ மறைமுகமா என்ன மிரட்டி இருக்க, இப்பதான் நீதான் செஞ்சேன்னு தெரிஞ்சு போச்சே. நான் இறங்கி வரேன். ஃபைனலா என்ன கொடுத்தா ஜெயஹிந்த் விலாஸ் டாக்குமெண்ட நீங்கிட்ட கொடுப்ப? எதுவும் தேவையில்லை. நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துறேன். ஃபைனலா ஒரு அமௌண்ட்ட சொல்லு, நான் கொடுத்துட்டு டாக்குமெண்ட வாங்கிக்கிறேன். நீ சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு என்ன என்ன நம்பின்னு நினைச்சியா? ஏய் ஏய், சும்மா கத்தாத. உன்னை பத்தி ஆதி அந்த எல்லாமே எனக்கு தெரியும். உம்பேச்ச நம்பறதுக்கு நான் ஒண்ணு கேணையும் கிடையாது. பெனி, இந்த தடவை நீ என்ன நம்பலாம்? எதை வச்சு நம்புறது? மினிஸ்டர் தம்பிக்கு போன போட்டு என்னையவே முடிக்க சொன்ன ஆளாச்சே நீயே. அப்படிப்பட்ட உன்னை நான் நம்புறதா? அது எப்படி உனக்கு தெரியும்? அங்கதான் அந்த ஆண்டவன் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். நீ போன் பண்ணப்போ மினிஸ்டரோட தம்பி பக்கத்துல இல்ல. போன அட்டன் பண்ணது நான் தான். நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்லி போன்ல படப்படன்னு பேசிட்டு வச்சிய. அதுக்கு மேல நீ சொல்றத நம்புறதுக்கு எவனாவது கடைஞ்செடுத்த முட்டாள் இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு, அவன் கேப்பான். என்னை கொலை பண்ண சொல்லி எங்கிட்டயே நீ போன்ல பேசுற? ஆமா, அந்த போன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு நினைக்கிற? நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச. மறுபடியும் நீ மினிஸ்டரோட தம்பிக்கு போன் பண்றதுக்குள்ள தப்பிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் தான் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். ஒருவேளை உன்னோட உண்மையான முகம் தெரியாது இருந்தப்போ இந்த பென்னி உன்னை நம்பி இருப்பான். இப்ப அப்படி இல்லைல, சொத்தும் பணமும் வேணும்னா நீ என்ன வேணா செய்வேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி என்னத்தடா கண்ட? என்னத்த கண்டனா? கண்ணால பார்த்தவனா? நீ ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தப்போ இருக்க இடம் கொடுத்து வகை வகையா வக்கணைய சோறு ஓட்டு ஒரு நிலையான இடத்தையும் கௌரவத்தையும் கொடுத்தது யாரு? யாரு? நம்பி சார் தானே. அவர் நல்லவரோ கெட்டவரோ உன்னை எப்படி கண்மூடித்தனமா நம்பினாரு? கடைசியில் என்ன செஞ்ச? அவ்வளவு உதவி செஞ்ச மனுஷன சொத்துக்காக அநியாயமா கொன்னையே. என் வாழ்க்கையில நான் பார்த்த மிகப்பெரிய துரோகமே அதான். உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. நீ சொல்லி எதுவும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே தெரிஞ்சது ரொம்ப அதிகம். உன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சு, நான் இப்ப முழிச்சுக்கிட்டேன். பெனி வேண்டாம், என்கிட்டயே மோதாத. நிச்சயம் உன்னால அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. எனக்கு நீ துரோகம் பண்ண, உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி பிடிச்சு நான் கொல்லுவேன். நீ தொட முடியாத இடம்னு ஒண்ணு இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கிறேன். எங்கடா? பிரகாஷ் கிட்ட. பிரகாஷ் திருப்பதியில் இருக்கிறான், அவனை தேடி புடின்னு எங்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்ச. தேடி புடிப்பேன், பிரகாசை பார்த்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுப்பேன். அதுக்கு பதிலா என் உயிரை காப்பாத்துன்னு சொல்லி கேப்பேன். உங்ககிட்ட இருந்து என்னோட உயிரை காப்பாத்த முடியும்னா அது பிரகாசால மட்டும்தான் முடியும். ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எப்படி என்னை கொல்லத்தான் போற? எனக்கு நல்லாவே தெரியும், நான் செத்தாலும் சாவேனே தவிர உன் கையில இந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். டேய் வேணடா, நான் உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரே சாய்ஸ் பிரகாஷ் தான். நான் பிரகாஷ் பக்கம் போயிட்டேன்னா எப்படியாவது என் உயிரை காப்பாத்திடுவாரு. அதுக்கு இந்த டாக்குமெண்ட் தான் என்னோட இன்சூரன்ஸ். இதை வச்சு என் உயிரை காப்பாத்திக்க போறேன். புரிஞ்சுதா?
பிரகாஷ் கிட்ட போனா மட்டும் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்காத. எனக்கு பிரகாஷ் மேல நம்பிக்கை இருக்குது, எப்படி என்னை காப்பாத்திடுவாரு? முடிஞ்சா அதுக்கு முன்னாடி என்னை தடுத்து பாரு. ஏய் துரோகி, ஒண்ணு அடச்சி பெரிய துரோகிய நீ தாண்டி என்னை சொல்லிட்டு இருக்கிற. சே போடவே. என்ன காச்சு? அந்த டாக்குமெண்ட பிரகாஷ் கிட்ட கொடுக்க போறானா? ஐயோ, அது பிரகாஷ் கைக்கு போயிடுச்சுன்னா நாம கேவலமா தோத்து போய் நிப்போம். அது பெரிய அசிங்கம். நீ பெதுக்கு டென்ஷன் ஆகுற, நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கறேன். சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பென்னி கிட்ட இருக்கிற அந்த டாக்குமெண்ட கை பத்தணும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்க நம்பிக்கையோட போங்க. ஆமாடி, வீடு போட்டு இருக்கு. நீ மேல போய் யார்கிட்டயாவது விசாரிச்சுட்டு வா. சரி. அம்மா, இந்த வீட்டுல ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? இப்பதாம்மா ஆட்டோ புடிச்சு போனாங்க. எப்ப ஆட்டோ புடிச்சு போனாங்க? நீங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஆட்டோல போனாங்க. சரி. மேல கேட்டுங்கா, அவ இப்பதான் ஆட்டோ ஏறி போனதா சொல்றாங்க. ஐயோ, எப்படியும் நாம வந்து அவளை புடிச்சிருவோன்னு அந்த பென்னி கெஸ் பண்ணிருக்கான். அதான் பொண்டாட்டி அலர்ட் பண்ணி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிருப்பான். இப்ப என்னக்கா பண்றது? இப்பதான் ஆட்டோ ஏறி போயிருக்கா, பக்கத்துல போய் விசாரிச்சு பாக்கலாமா? சார், வணக்கம் சார். வாங்க வாங்க சார். வணக்கம் சார். கேஸே வேண்டாம்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க? கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? அந்த மலர பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? வேணானே விட்டுருமா? இருக்கிற முன்னேற்றத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தோம். சொல்லுங்க சார். சார், அந்த மலர் விழி ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்த மாதிரி தான் சார். எப்படி அது? என்ன நடந்தது? சார், அந்த மலர் விழியும் அவங்க புருஷனும் காட்மாண்டுல இருந்தாங்க சார். போன்ல அவங்கள புடிச்சு பேசியாச்சு. டெல்லி வந்து அங்கிருந்து ஃபிளைட்ட புடிச்சிட்டாங்க சார். பரவாயில்லையே. அவங்க எப்ப சென்னைக்கு வராங்க சார்? அவங்க நேரடியா சென்னைக்கு வரல சார். அவங்களுக்கு எதிரா காயத்ரி ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பா. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில அவங்க ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவா. அதுக்குதான் அவங்க நேரா ரேணிகுண்டா ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிருக்கோம். பிரில்லியன்ட் சார். எல்லாமே நம்ம பிரகாஷோட ஏற்பாடு தான் சார். இப்ப நம்ம பிரகாஷ் அவங்களை பிக்கப் பண்றதுக்காக திருப்பதி போயிருக்காப்ல. பர்சனலா பிரகாஷே அவங்களை கூட்டி வர போறான் சார். மலர் விழி இங்க வந்து இறங்குறது கன்ஃபார்ம் சார். அவங்க வந்துட்டா கேஸே முடிஞ்ச மாதிரிதான். அந்த காயத்ரியோட ஆட்டெல்லாம் அடங்கிடும் சார். இதுக்கு மேலே நீங்க பயந்துகிட்டேவா இருக்க போறீங்க? பயம் அந்த மினிஸ்டர் மிரட்டினதுக்காக இல்ல சார். என்கிட்ட இருக்கிற மத்த கேஸுங்க, பர்டிகுலரா பேங்க் கேஸ பறிச்சிட்டு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சுதான். பிரகாஷ் தான் பேங்க்ல பேசி சரி பண்ணிட்டார்ல, இனிமேல் என்ன பயம்? மலர் இங்க வந்த உடனே காயத்ரி கதையை க்ளோஸ் பண்றோம் சார். எனக்கு அவ்வளவு தூரம் மண்டையில கணம் பத்தாது சார். காயத்ரி கதையை எப்படி க்ளோஸ் பண்ண போறோம்னு விளக்கமா சொல்லுங்க சார். மண்டையில கணம் இல்லைன்னா பரவாயில்ல சார், அதை ஈஸியா சரி பண்ணிக்கலாம். அந்த நம்பி கேஸ்ல அவனோட சொத்தெல்லாம் அவனா சம்பாதிச்சது. அவன் யாருக்காவது உயில் எழுதி வச்சிருந்தா அது அவங்களுக்கு போகும். அப்படி ஏதாவது உயில் எழுதி வச்சிருக்கானா சார்? எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் எழுதல சார். அதான் நமக்கு சாதகமா இருக்கும். சட்டப்படி ஒரு மனுஷன் செத்துட்டா அவன் சாவறதுக்கு முன்னாடி யார் பேர்ல வேணாலும் எழுதி வைக்கலாம். அப்படி ஒரு உயில் இல்லைன்னா மனைவிக்கு தான் போய் சேரும். மகன் மகள் இருந்தாலும் அவங்களுக்கு போய் சேரும் சார். ரெண்டுக்குமே அவனுக்கு பிராப்தம் இல்ல சார். தனி கட்டியாவே இருந்து செத்துறான் சார் அவன். அப்ப அடுத்த ரத்த சொந்தம் யாருன்னு கோர்ட் பாக்கும். அதாவது ரத்த சொந்தம்னா கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்து போகும். சகல இப்ப புரியுதா? நம்பிக்கை ரத்த பந்தா அந்த மலர் விழி, அவனோட கூட பிறந்த அக்கா. அப்ப சட்டப்படி அந்த சொத்து பூராவும் மலர் விழிக்கு தானே போகும். அதத்தான் சார் சொல்றாரு. அதேதான், அததான் சட்டம் சொல்லுது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இத மாத்தவே முடியாது. மலர் விழியே வேண்டான்னு சொன்னால் ஒழிய அந்த சொத்தை வேற யாராலும் சொந்தம் கொண்டாட முடியாது சார். அப்ப அந்த காயத்ரியோட நிலைமை அவ்வளவுதான்.
காயத்ரியால என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? நம்பி சொத்த பொறுத்த வரைக்கும் காயத்ரிக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் நம்பி சொத்துல எந்த உரிமையும் இல்லையோ அதே மாதிரிதான் காயத்ரிக்கும். சகல உங்களையும் என்னையும் மாதிரி இந்த விஷயத்துல அவளும் மூணாம் மனுஷி தான் சார். ஏதோ நம்பி எழுதி கொடுத்த பவர் அவ கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காளே சார். அததான் அன்னைக்கே விளாவரியா அவங்க கிட்ட எடுத்து சொல்லிட்டேனே. எப்ப நம்பி இறந்து போயிட்டாரோ அப்பவே அவர் எழுதி கொடுத்த பவரும் இன்வாலிட் ஆயிடும். நம்பி செத்ததுமே அந்த பவர் செல்லாம போயிடும். இதுக்கு மேல அந்த சொத்தோட முழு உரிமையும் மலருக்கு தான் போவும். பாத்தியா சகல, மலர் விழி இங்க வந்துட்டா அந்த காயத்ரி ஓட்டாண்டி தான். மறுபடியும் ஆதரிக்க ஆள் இல்லாம வாழ்றதுக்கு காசு இல்லாம ரோட்ல தான் நிக்கணும். தங்கத்துக்கு கூட என்ன இருக்காது சகல, பிச்சை எடுத்துட்டு தான் அவ அலையணும். என்ன அவ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு தான் பிச்சை எடுப்பா, அவ்வளவுதான். உலகத்திலேயே பிச்சை எடுக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் வச்சிருக்கிற ஒரே பிச்சைக்காரி காயத்ரி தான். ஆமா, அதான் அவ கூடவே இருக்க என்னுடைய முன்னாள் மூதேவி. அவ காயத்ரிக்கு தங்கச்சியா இருந்தாலும் அவளுடைய வலதுகை இடதுகை அல்லக்கை நொல்லக்கை எல்லாமே அவதான். பிச்சை எடுக்கிறதுலயும் அவதான் காயத்ரிக்கு கையா இருந்து பிச்சை எடுப்பா. நீ வேணா பாத்துக்கோ. சூப்பரா சொன்ன சகல. வக்கீல் சார் ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம், நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. கிளம்பா சகல. சார் அப்புறம் மலர் மேடம் வந்ததும் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் சார். ஓகே சார், நாங்க வரோம் சார். சகல போலாம். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு சகல. அவளுக்கு ரெண்டு பேரும் தெருவுல நின்னு பிச்சை எடுக்கணும். மறந்த வாக்குல நம்ம கிட்டயே வந்து அவ பிச்சை கேட்கணும். அப்ப அவளுக்கு மூஞ்சில நான் காரி துப்பணும். சகல என்ன சகல, நீ பொன்னாட்டி மேல இருக்கிற கோபத்துல சைக்கோவா மாறிட்ட சகல. நீ இல்ல சகல, அவளுக்கு கூட கொஞ்ச நாள் யாரு இருந்தாலும் அவங்களும் சைக்கோ ஆயிடுவாங்க. என்ன தெருவுல நிக்கிறாளுவோ அதுக்குள்ளயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டாள். யாரு சகல பாரு சகல. என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க பண்ணியாச்சு.